மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விபத்து நடந்த பாலசோர் பகுதிக்கு செல்கிறார். ஹவுராவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஒடிசா புறப்பட்டிருக்கிறார் மேற்குவங்க முதலமைச்சர். விபத்து நடந்த இடத்தில் மம்தா நேரில் சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார். ஏற்கனவே ஒடிசா முதலமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாக மம்தா பானர்ஜி பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்போது ஒடிசாவில் விபத்து நடந்த பகுதிக்கு அவர் விரைகிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், தற்போது மேற்குவங்க முதலமைச்சர் விபத்து நடந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். எத்தனை மணி அளவில் அவர் அங்கு செல்கிறார்? விவரங்கள். நேற்று அந்த விபத்துக்குள்ளான ட்ரெயின் என்பது மேற்கு வங்க மாநிலம் ஷாலிமர்லிருந்து புறப்பட்டுதான் சென்னை ஒடிசா வழியாக சென்னை வருவதாக இருந்தது. எனவே அந்த ரயிலில் அதிக அளவில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பயணிகள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் தற்பொழுது அந்த விபத்து நடந்த பகுதிக்கு நேரில் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மேற்கு வங்கத்தினுடைய ஹவுராவிலிருந்து ஒடிசாவினுடைய பாலாசோர் கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் தொலைவு. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் கல்கட்டாவிலிருந்து அவர் செல்வது என்றாலும் கூட சாலை மார்க்கமாக செல்லும் பட்சத்தில் அது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதால் உடனடியாக அவர் ஹெலிகாப்டர் மூலம் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. விமானத்தில் சென்றாலும் கூட புவனேஸ்வர் சென்று புவனேஸ்வரிலிருந்து சாலை மார்க்கமாக தான் பாலாசோர் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதுவும் காலதாமதமாகும். எனவே ஹெலிகாப்டர் மூலம் உடனடியாக மம்தா பானர்ஜி தற்பொழுது புறப்பட்டு இருக்கிறார். அவர் பாலாசோர் சென்று விபத்து நடந்த பகுதிக்கு செல்வார் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. விபத்து நடந்த பகுதியை சென்று அங்கு பார்வையிட்டு விபத்து தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்த பின்னர் மருத்துவமனைக்கு செல்லவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. என காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்கள் பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அங்கு அவர் அவர்களிடம் நலன் விசாரிப்பார் எனவும், மேற்கு வங்கத்தை சேர்ந்த எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், யாரேனும் உயிரிழந்திருக்கிறார்களா, அவர்களின் உடல் எவ்வாறு அனுப்பப்படும், அதே போல காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன என்பது தொடர்பாக அவர் அங்கு ஆய்வு மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சிறப்பு விமானம் மூலம் தமிழகம் அழைத்து வர தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிலையில் அதே போன்ற ஒரு நடவடிக்கையும் மேற்கு வங்க அரசு மேற்கொள்ளும் என நாம் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே விபத்து நடந்த உடனேயே உடனடியாக ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை தொடர்பு கொண்டு மம்தா பானர்ஜி தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தார். அனைத்து உதவிகளும் செய்யப்படும் எனவும் அனைவரையும் மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கையை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது மம்தா பானர்ஜி ஹெலிகாப்டர் மூலம் பாலாசோர் புறப்பட்டு விபத்து நடந்த பகுதியையும் அதற்கு அடுத்தபடியாக காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவமனைக்கும் சென்று அவர்களை நலம் விசாரிக்க இருக்கிறார்.